அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டாக்டர் ரெலா மருத்துவமனையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி. அவங்க வந்து பார்க்கின்சன் டிசீஸ்ங்கிறது வந்து நம்ம கை ஆடிண்டே இருக்கும், சில பேருக்கு வித்தியாசமாக பார்க்கின்சன் பல இது இருக்கு, நியூராலஜிஸ்ட் நம்ம நரம்பியல் நிபுணர் டாக்டர் சங்கர் பாலகிருஷ்ணன் அந்த டீம் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி தன்னோட ரிசிலியன்ஸை காட்டணுங்கிறதுக்கு ஒரு 20க்கு மேற்பட்ட பார்க்கின்சனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து பெயிண்டிங், குறிப்பாக நம்ம சங்கர் சிவசங்கர் ஃபவுண்டேஷன் அவங்களோட 3 கைடோட சேர்ந்து ரொம்ப புதுமையான பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை நான் டாக்டர் ரெலா மருத்துவமனையில் பாராட்ட கடமைப்பட்டிருந்தேன், மதிப்புரிய டாக்டர் ரெலா இருக்காங்க, எப்பவுமே இந்த பார்க்கின்சனிசம், ஆல்சிமர்ஸ், அதே மாதிரி இந்த மறதி அப்படிங்கிற நோய் வரும்போது நம்ம அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது. ஒரு பக்கம் நல்ல மருந்துகள் வந்து அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய வசதிகள் மருத்துவமனையில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் கூட குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முயற்சிகள், அந்த வகையில் தான் இந்த 20க்கு மேற்பட்ட பெண்கள் போட்டோகிராஃப் உலக அளவில் போயிருக்காங்க. இது மற்றவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இந்த பார்க்கின்சன் வந்ததுனால் நம்ம வாழ்க்கையில நம்ம கை ஆடிட்டே இருக்கோம், இல்லையா மற்ற நோய்கள் வரும், ஸ்டிப் ஆகிடும்ங்கிற அந்த அச்சம் போய் இந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம இயல்பான வாழ்க்கையை எவ்வளோ லாங்காக கொண்டு போக முடியுமோ அதுதான், அதை பாராட்டுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். டாக்டர் ரெலா மருத்துவமனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லைங்க, உலக அளவில் லிவர் மட்டும் இல்லை கேன்சர் அனைத்து வகையான மல்டி ஸ்பெஷாலிட்டியும் இருக்கும்போது எனக்கு இது வந்து பிறந்த அன்றைக்கும் நான் வந்தேன், அதுக்கப்புறம் நடுவுலையும் கேன்சர் மருத்துவமனை திறக்கும்போது நம்ம முதலமைச்சரோடு கூட வந்திருக்கோம், அதுக்கப்புறம் இன்றைய தினம் பார்க்கும்போது நிஜமாகவே இந்த மாதிரி புதுமையான முயற்சி எடுத்தால் அவரையும் அவரோட டீமில் நம்மளோட கூட மதிப்புரிய திரு கந்தசாமி அவர்கள், புஷ்பா கந்தசாமி மேடம், இந்த என்டையர் டீம் கிருத்திகா அண்ட் ஆல் த டீம் அண்ட் டாக்டர் எஸ்பெஷலி டாக்டர் சங்கர் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் த கேர் கிவர்ஸ், அதே மாதிரி பேஷண்ட்ஸுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லி என்னோட கருத்து அதோட இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை பற்றி இதுதான் என்னோட கருத்து. முதல்ல வந்து நோய் வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் இப்ப எல்லாமே நோய், அதுதான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர், இவங்களே வந்து மாஸ்டர் ஹெல்த் வெல்னஸ் பிளேஸ் தான் வச்சிருக்காங்க. அங்க பார்த்தாலே நம்ம முன்னாடியே நம்ம போறோம், நம்ம ரொட்டீன் செக்அப் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ், கார்டியாக் சேஞ்ச் இருக்கா இது இருக்கான்னு அவங்களே மருத்துவர்கள் நிபுணர்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் எல்லாத்தோட பெஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, கேர் கிவர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, வசதிகள் அரசுலேயும் இருக்குது தனியார்லேயும் இருக்குது. ஸோ இதை மக்கள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரு நோய் வந்தால் நம்ம நோயை மீறி, நோயை வராமல் தடுக்கணும், அதுக்கப்புறம் வந்தால் அதை மீறி நம்ம வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோடு எல்லாரும் செயல்படணும். பொது சுகாதாரத்துறை கருத்து இந்த மாதிரி உள்ள வித்தியாசமான நோய்களுக்கு வித்தியாசமான முயற்சி பாருங்க. ஜெனெடிக் பத்தி சொல்றீங்க, ஐ திங்க் அதாவது செப்பரேட் இன்கம் டாக்டர் வில் கமெண்ட். பார்க்கின்சன் அப்படின்றது என்னன்னா மூளையில் ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட கம்யூனிகேட் பண்றது கெமிக்கல்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணும். அதுல முக்கியமான கெமிக்கல் டோபமின். இந்த டோபமின் குறைஞ்சு போறதுனால ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இதனால என்ன ஆகும்னா ஸ்லோவாயிடுவாங்க, கை நடுக்கம் கொடுக்கும், கை கால் இறுக்கமாக இருக்கும், பேலன்ஸ் தொந்தரவாக இருக்கும், கொஞ்சம் சின்ன தட்டினாலும் கீழே விழுந்துடுவாங்க. ஸோ இந்த 4 சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பார்க்கின்சன் அப்படின்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி வயசானதுக்கப்புறம் இருக்கும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இது வயசானதுனால ஸ்லோவாயிட்டாங்க, வயசானதுனால கை நடுங்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த பார்க்கின்சன்ஸ் வேர்ல்ட் பார்க்கின்சன்ஸ் டே அன்னைக்கு இந்த 4 சிம்டம்ஸ் நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது இருந்துச்சுன்னா நம்ம அதை அவேராக இது பார்க்கின்சன் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தோம்னா இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜெனெட்டிக்கா அப்படின்னு கேட்டால் 50% ஜெனெட்டிக், 50% என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இந்த வியாதிக்கு. இந்த வியாதி ஒரு 5 ஸ்டேஜில் இருக்கும், ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கும். எந்த ஒரு ஸ்டேஜில் வந்தாலும் அவங்க இருக்கிற கண்டிஷன்லேருந்து அவங்கள பெட்டர் ஆக்குறது தான் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அன்னைக்கு நாங்கள் கிரியேட் பண்ணுற அவேர்னஸ். ஸோ இதில் வைத்தியங்களில் மெடிசன்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்ட் பேஸ் மேக்கர்ஸ், டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார்ம்ஸ் லைக் அப்போமாஃபின் இருக்குது. இது எல்லாத்த விட முக்கியமானது ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ இன்னைக்கு வேர்ல்ட் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அன்னைக்கு வாட் வி ஆர் எய்மிங் இஸ் த மோட்டிவேஷன் டு த பீப்புள், அவங்கள அவங்களுடைய கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் தான் இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். மேற்பட்டவர்கள் குறிப்பா 50-55 வயசுக்கு மேல ஜாஸ்தியா இருக்கும்.
பட் சில நேரங்களில் 40 வயசுலயே ஆரம்பிக்கும். அவங்க வந்து யங் ஆன்சர் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வியாதி ஆரம்பிச்சதுன்னா அவங்களுடைய மூமெண்ட்ஸ் கம்மியாகிட்டே போகும். உணவுப் பொருட்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து ஜெனட்டிக் 50% இருக்கிறதுனால எல்லாருக்கும் தலைமுறை தலைமுறையாக வராது. தலைமுறையில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வரும். பட் இந்த சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதை சரி பண்ண முடியும். உற்பத்தி பண்ணக்கூடிய நரம்புகள் முன்கூட்டியே அழிஞ்சு போயிடும். இப்ப நம்ம தலைமுடி சீக்கிரமா வெளியாகுதுன்னா மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ்கள் சீக்கிரமா இறந்து போயிடும். அது மாதிரி டோபமினை உண்டாக்கக்கூடிய நரம்புகள் முன்கூட்டியே ஜெனட்டிக்லி ப்ரோக்ராம்னால இறந்து போயிடும். ஸோ அப்ப எனஃப் ஆஃப் டோபமினை அந்த நரம்புகளால உற்பத்தி பண்ண முடியல. ஸோ டோபமினை டேப்லெட் ஃபார்ம்ல கொடுத்தோம்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சரியாகும்.